6 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆன நியூலி மேரிட் கப்பிள் ஒருத்தவங்க என்கிட்ட ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. குடும்ப தலைவி தான் ஆக்சுவலாக என்கிட்ட பேசினாங்க. இவங்க ரெண்டு பேருடைய வயசுமே வந்து லேட் 20s and early 30s இருக்காங்க. வீட்டுக்காரரு 60,000 மாதம் சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் 80,000 சம்பாதிக்கிறாங்க. ஒய்ஃபுடைய வேலை இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்ற கிளாரிட்டி ஆஃப் தாட் அவங்களுக்கும் இல்லை. ஆனால் ஐடி ஒர்க் கிடையாது, ஐடியில் வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. ரெண்டு பேருடைய மாத சம்பளம் டேக்கோம் பார்த்திங்கன்னா 140,000 ரூபாய்க்கு குறையாமல் கையில் வருது. இப்போ 140,000 இந்தியாவில் எவ்வளோ பேர் மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்ப சொற்பமான ஆட்கள் தான். ஏதோ ஒரு டேட்டா நான் பார்த்துட்டு இருந்தப்போ less than 2.5% இந்தியன்ஸ் தான் 100,000 ரூபாய்க்கு மேலே சம்பளமே வாங்குறாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு க்ரீமி லேயரில் இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது அப்படின்றதுனால ஒய்ஃப் ஷி ஸ்டார்டட் நோட்டீஸிங் எவ்ரி திங், அதாவது எக்ஸ்பென்சஸ்லாம் எங்கே பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு ரூபாயும் வந்து ஒரு ஆப்பில் அவங்க வந்து நோட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஓரளவுக்கு ஃபேர் ஐடியா அவங்களுக்கு இருக்குது மாதம் எவ்வளோ செலவாகுது அப்படின்ட்டு. ஹஸ்பண்டுக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை இருக்குது, ஸோ அதனால் மாதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துட்றாங்க. இப்போ எமர்ஜென்சி கேஷை பற்றி பேசினப்போ எங்ககிட்ட எமர்ஜென்சி கேஷ்னு ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு மாதம் மாதம் அந்த சம்பளத்தில் ஒரு சின்ன ஒரு தொகை எடுத்து அதுக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு 3 மாதமும் ஒரு 6 மாதத்துக்கான தேவையான பணத்தை நாங்கள் எடுத்து வச்சுக்கணுன்றது ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மாத செலவு கேட்டப்ப 100,000 ரூபாய் குறையாமல் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஏன் 1 லேக் அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பேர் நீட்ஸுக்கு பேர் எசென்ஷியல்ஸுக்கு ஒரு 40,000 ரூபாய் தான் தேவைப்படுது. ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, மாதம் 20,000 ரெண்ட் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் அவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க, ப்ளஸ் வந்து அம்மா அப்பா வாங்கின கடனுக்கு ஒரு PL போட்டு அதுக்கான இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்காங்க. நம்மள நிறைய பேர் இந்த ஸ்டேஜை கடந்து தான் வந்திருப்போம். இவங்களும் அது மாதிரி தான் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மாதத்துக்கு எவ்வளோ தான் அவங்களால சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு 20,000லேருந்து அதிகபட்சம் 30,000 என்னால் சேமிக்க முடியும்னாங்க. அவங்களுடைய ஆசைகள்னு பார்த்தா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் தியர் லைஃப் டைம் நான் வந்து ஒரு ஃபாரின் டெஸ்டினேஷனாவது போகணும், என்னுடைய பாஸ்போர்ட்டில் ஒரு ஃபாரின் சீலாவது நான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபாரின் போகிறதுக்கு ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது. நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலாம் போனோன்னா ஒரு 10,000லேருந்து ஒரு 50,000 ரூபாயில் நம்ம வந்து போயிட்டு வந்துடலாம். அதிகபட்சம் 1 லேக்கில் நம்ம போயிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் யூரோப்லாம் போகணுன்னு நினச்சா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அஃபேராக இருக்கும். அப்புறம் அடுத்தது அந்த டிஸ்கஷன் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நாங்கள் அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். ரிட்டையர்மெண்ட்டில் நம்ம நிறைய பேர் வந்து செய்கிற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல இன்ஃப்ளேஷனை சரியான அளவில் நம்ம வந்து ஃபேக்டர் பண்ணுறதில்ல. நான் நிறைய நேரங்களில் இன்ஃப்ளேஷன் 10%னு சொன்னால் 10% இன்ஃப்ளேஷன்லாம் அன்ரீசனபிள், இது வந்து வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். பட் நம்ம தப்பு பண்ணலாம், அது வந்து அந்த ஹையர் சைட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ 10% இன்ஃப்ளேஷன் வச்சுக்கிட்டா நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து எவ்ரி 7 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து அப்படியே இரிட்டிப் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்களுக்கு நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்லேயும் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா இவங்களுடைய செலவுகள் இன்றைக்கி மாதம் 1 லட்சம் ஆகிற இடத்துல x3 அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் இது தான். அது வந்து இப்போ 1 லேக் வந்து 3 லேக்ஸ் ஆகாது. அந்த இடத்துல என்ன ஆகுனா ஒரு டபுளுக்கு நீங்கள் அப்படியே பாருங்கள், எவ்ரி 7 இயர்ஸ் ஒரு டபுள்னு சொல்கிறேன். இப்போ 1 லட்சம் வந்து முதல் டபுளில் அது வந்து 2 லட்சம் ஆகிடும். அடுத்த டபுள் அதாவது 14th இயர் முடிவில் 2 லேக்ஸ் வந்து 4 லேக்ஸ் ஆகிடும். அப்புறம் 21வது வருஷம் முடிவில் போய் பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ் வந்து 8 லேக்ஸ் ஆகிடும். அப்போ மாத ரிக்குயர்மெண்ட்டே 8 லட்சரூபா தேவைப்படும். வருஷத்துக்கு க்ளோஸ் டு 1 crore அவங்களுக்கு வருஷ செலவாக இருக்கும் எப்போ இவங்க ரிட்டையர் ஆகிற அந்த வருஷத்துலேயே. இப்போ இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு 30 இயர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 30 கோடி ரூபாய் தேவை. வேர்ஸ் கேஸில் இவங்களுக்கு மாத செலவு இன்றைக்கி 50,000 தான் ஆகுதுன்னா கூட ரிட்டையர்மெண்ட்டை ஃபுல் அந்த 10 இயர் இவங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு 15 கோடி ரூபாயாவது தேவைப்படும். இந்த நம்பரை கேட்டது தான் அவங்க வந்து இமீடியட்டாக ஷி செட், கார்த்திக் எனக்கு வந்து உங்ககிட்ட பேசுகிறதே பயமாக இருக்குது, எனக்கு வந்து வேறு ஒன்றுமோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த ஸ்டேஜை நானும் கடந்து வந்திருக்கிறேன். இது நம்பர்ஸ் நம்ம ஆரம்பத்தில் பார்க்கக்குள்ள கண்டிப்பாக ஒரு ஹிமாலயன் டாஸ்க்காக தான் தெரியும். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பித்து தான் ஆகணும். எல்லோரும் பயம் அப்படின்னு அப்படியே இருந்துட்டால் அதுக்கப்புறம் நம்ம ஒரு அதுக்கான ஒரு ஸ்டெப்பே எடுக்க மாட்டோம். ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணும், ஒய் நாட் டுடே? அப்போ இன்றைக்கி அவங்களால 20-30,000 பண்ண முடியுது அப்படின்னா அப்போ எவ்வளோ சீரியஸான ஒரு இலக்கை நோக்கி நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இன்ஃபேக்ட் இமீடியட்டாக என்ன தெரியுமா கேட்டாங்க, கார்த்திக் அப்படினா 2000 ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ செலவாக இருந்திருக்கும், இன்றைக்கி வந்து இவ்வளோ ஆகுது அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸே போய் கேட்டு பாருங்கள், ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு 2000-3000 to 5000 rupees இருந்தால் போதுமான ஒரு நிலைமை தான் முக்கால்வாசி குடும்பங்களில். ஏன்னா அன்றைக்கி ஐடி கிடையாது, சேலரிஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அன்றைக்கி வேறு ஒரு டைனமிக்கு. இப்போ 5000 நம்ம வச்சுக்கிட்டால் கூட எவ்ரி 7 இயர்ஸ் வந்து டபுள் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வருஷம் முடிவில் 5000 வந்து 10,000 இருக்கும். அடுத்த டபுள் 14வது வருஷத்தில் 10,000 வந்து 20,000 இருக்கும். இப்போ அடுத்த டபுள் 21
அது வந்து 40,000 மாதத்துக்கு ஆயிருக்கும். இப்போ இவங்களுக்கு எக்ஸாக்டாக மந்த்லி 40,000 இவங்களுடைய பேர் எசென்ஷியல் நீட்ஸுக்கு இவங்க செலவு பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி நின்றுக்கிட்டு நம்ம பார்க்கக்குள்ளே நெக்ஸ்ட் 20 இயர்ஸில் இவ்வளோ பெரிய பணமாக தேவைப்பட போகுது அப்படின்னு யோசிக்கிறது நியாயம்தான். இதே மாதிரி 2000 காலகட்டத்தில் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க நம்ம பேரண்ட்ஸ் வந்து மாதத்துக்கு என் பையன் 40,000 செலவு பண்ணுவார் இல்லை நானே 40,000 செலவு பண்ணுவேன்னு சொல்லியிருந்தா அவங்களே வந்து நம்மளை வேடிக்கையாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அதுதான் ரியாலிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த இன்ஃப்ளேஷன் கணக்கு பண்ணக்குள்ளே கரெக்டாக நம்ம பண்ணணும். அதே மாதிரி நம்ம எனக்கு அதிகமான பணம் தேவைப்படுதுன்னு நம்ம தப்பு கணக்கு போட்டால் கூட பிரச்சனை இல்லை. எனக்கு கம்மியான பணம் வேணும்னு நான் ஒரு கணக்கு போட்டுட்டு அதை விட அதிகமான பணம் எனக்கு தேவைப்படக்குள்ள நான் யாரையாவது எதிர்பார்த்து என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுற நிலைமை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு விஷயம் ரொம்ப கிளியராக இருக்குது, இன்றைக்கி யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க கை நிறைய சம்பாதிக்கிறவங்க less than 2% ஆஃப் இந்தியாவுக்கே இந்த நிலைமைனா அப்போ மற்றவங்களுடைய நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்கு சேமிப்போம், நம்மளுடைய லாங் டேர்ம் கோல்ஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து முன்னெடுக்கணும். பெரிய கார்பஸ் வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு உருவாக்கணும், முக்காவாசி பேரால் அது பண்ண முடியாது. ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸுக்கு ஆளாக்கப்படுறாங்க, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், யூடியூபை திறந்து பார்த்தா இங்கே போகலையா அங்கே போகலையா அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க. இன்ஸ்டாகிராம் அப்புறம் செலிப்ரிட்டிஸ் இங்கே போகிறாங்க அது பண்ணுறாங்க. நம்மளை எப்பயுமே ஆக்குப்பைடாக எப்பயுமே நம்மளை ஒரு கன்சியூமராக வச்சுக்கிறதுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லாமே வேணும், எனக்கு இப்போயே வேணுன்றது தான் இங்கே இருக்கிற பிரச்சனை. எல்லாருக்குமே எல்லாம் வேணுன்றது கரெக்டு தான், அதுக்கு நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கிறோமா, அதுக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. நீங்கள் கொடுக்குற 10,000 or 30,000 அதுக்கான விலை கிடையாது. உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு, உங்களுடைய வீடு கட்டுறதுக்கான கால அவகாசம்லாம் பின்னாடி போயிட்டே இருக்குது அப்படின்றதான் அதுக்கான விலை. அப்புறம் ஃபேன்சியான ஹாலிடேஸ் போகிறது இன்றைக்கி வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா INR சம்பாரிச்சுட்டு ஏன் டாலரில் போய் செலவு பண்ணோம், அந்தளவுக்காக நம்ம வந்து அஃப்ளூயண்ட்டாக இருக்கிறோம் எனக்கு தெரியல. அதே மாதிரி நம்மளுடைய பசங்களை வந்து நல்ல பெரிய ஸ்கூல்ஸில் போடணும், வருஷத்துக்கு 2 லட்சம் or 4 லட்சம் கட்டுற ஃபீஸ் இருக்கிற மாதிரி ஸ்கூலில் போடுறது பெருசுன்னு நினச்சிக்கிறோம். டைம் ஃபார் யூ டு திங்க். இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் த ஸ்டில் ஹோப், என்ன தெரியுமா, இவங்க சின்ன வயசில் இருக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இன்கம் இருக்கிறனால சூப்பரான சேமிப்பு கொண்டு வர முடியுங்களால. அதே மாதிரி முதலீடு பண்ணுற தொகையும் வந்து கணிசமான தொகை வந்து இவங்களால் பண்ண முடியும். எல்ஐசி தாண்டி யோசிக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக்ஸ்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. கேம் நம்ம லேட்டாக உள்ளே வந்தால் கூட ஸ்டில் யூ கேன் மேக் இட் அப் அப்படின்றதான் பாயிண்ட்டு. மிட் 30s or even 40s இருக்கிறவங்களுக்கு இன்னுமே பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்காந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணி ஒரு கோல், அதுக்கான பிளான் எல்லாமே வந்து இவங்க முன்னெடுக்கணும். நான் வந்து யாரையும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். உங்ககிட்ட 30x ஆஃப் கரண்ட் இயர் எக்ஸ்பென்சஸ் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு பாருங்கள். இல்லைனா அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்றத பற்றி யோசிங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது குரீஸ் இருந்துச்சுன்னா meetkarthik@protonmail.com தாங்காமல் இமெயில் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சேனல். நன்றி, வணக்கம்.